श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयारिङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्युदयमनुगणं सिद्धता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि. श्रीमन्नारायणीयम் இரண்டாவது பாகம். முதல் பாகத்தில் சரணாகத ரட்சணம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமான் யுகந்தோறும் அவதரித்தான். பிறகு தன் அம்சமான ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் பக்தர்களையும் அவதரிக்க வைத்து பிரபத்தி சாஸ்திரத்தையும் தர்மரக்ஷணத்தையும் நடத்தி வருகிறான் என்றும், அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருவடிகளை அடைய தர்ம மார்க்கங்களையும் சரணாகதி தர்மத்தையும் காண்பித்து கொடுத்த பக்தர்களில் ஒருவரான நாராயண பட்டத்ரி, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எழுதிய நாராயணீயம் என்ற கிரந்தத்தின் தோற்றம், அந்த கிரந்தமானது ஸ்ரீமத் பாகவத சாரமாக அமைந்திருப்பது விசேஷம் என்பதையும் பார்த்தோம். இந்த பாகத்திலே அந்த எம்பெருமானுடைய வைபவம் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். ஒரு சமயம் சதுர்முக பிரம்மா லோகத்தை சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில், அவருக்கு சரியாக எந்த விதமான யோசனையும் பிடிபடவில்லை. சிருஷ்டியை எப்படி தொடங்குவது, எங்கிருந்து தொடங்குவது என்பதான விஷயங்கள் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த சமயம் ஒரு அசரீரியின் மூலமாக மகா தபஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான ஒரு உத்தரவானது அவருக்கு கிடைத்தது. உடனே சதுர்முக பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனை குறித்து, ஆத்மனி ஆத்மனா ஆத்மானம் பஷ்யேத் என்ற கிரமத்திலே உக்கிரமான தபஸை மேற்கொண்டார். அந்த தபோபலத்தினால் மானச சாட்சா்காரமானது ஏற்பட்டது. அதில் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் அதில் எழுந்தருளியிருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணனையும் கண்டார். அந்த எம்பெருமானும் இவருக்கு சிருஷ்டி பண்ணுவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்தார். பிரம்மாவும் சிருஷ்டி பண்ண தொடங்கினார். இந்த சிருஷ்டிக்கு காரணமே எம்பெருமானுடைய பிரேரணை தான், அவன்தான் பிரேரகன் அப்படிங்கிறதான விஷயத்தை மறந்து இவர் சிருஷ்டி பண்ண தொடங்கியதால் தாமச குணமான தாவரங்கள், விலங்குகள் இவைகளே சிருஷ்டியில் உண்டாயின. அடுத்து பிரம்மாவின் சரீரத்தின் மேல்பாகத்திலிருந்து சத்துவகுணமுள்ள தேவர்கள் தோன்றினார்கள். நடுப்பகுதியிலிருந்து கர்மபலனை அனுபவிக்கக்கூடியதான மனிதர்கள் தோன்றினார்கள். பிறகு பிரம்மா தன்னுடைய மானுச புத்திரர்களாக சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அவர்களை படைத்து நீங்கள் சிருஷ்டியை பண்ணுங்கோல் என்று கட்டளையிட்டார். அவர்கள் அதை செய்ய விருப்பமில்லாதவர்களாய் யோகத்தில் ஆழ்ந்தார்கள். அதனால் கோபம் கொண்ட பிரம்மா நெற்றியிலிருந்து ருத்ரனை படைத்து அந்த ருத்ரனை 11 ருத்ரர்களாக, ஏகாதச ருத்ரர்களாக மாற்றி நீங்கள் சிருஷ்டியை பண்ணுங்கோல் என்று கூற, அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் லோகக்ஷேமத்திற்காக தவம் செய்ய சென்று விட்டார்கள். மறுபடியும் பிரம்மா மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், கிரது, புலகர், புலஸ்தியர், பிருகு, வசிஷ்டர், தக்ஷன், நாரதர் என்று 10 பிள்ளைகளை, புத்திரர்களை படைத்தார். இவர்கள் பிரம்மாவுக்கு சமமாக விளங்கினார்கள். இதனால் அவருக்கு சிருஷ்டி காரியமானது முழுமை அடையவில்லை. மறுபடியும் நாராயணனை குறித்து தவம் செய்ய மேற்கொண்டார். அதனால் எம்பெருமானும் சாட்சாத்காரமாகி ஒரு நாராயண விக்கிரகத்தை கொடுத்து, இதை ஆராதித்து வந்தால் உம்முடைய சிருஷ்டி காரியமானது சிறப்பாக நடக்கும் என்று கூற, அவ்வாறே பிரம்மாவும் அந்த நாராயண விக்கிரகத்தை ஆராதித்து வந்தார்.
சிருஷ்டி காரியங்களும் நன்றாக நடந்தது. பூமியில் சுதபஸ் பிரஷ்னி என்ற தம்பதியருக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் அவர்கள் சதுர்முக பிரம்மாவை குறித்து தவத்தை மேற்கொண்டார்கள். அந்த தவத்தின் பலனாக பிரம்மாவும் பிரசன்னமாகி அவர்களுக்கு இந்த நாராயண விக்கிரகத்தை கொடுத்து, இதை பிரளய காலம் வரை நீங்கள் ஆராதிக்க வேண்டும், அப்படி செய்தால் நாராயணனே உங்களுக்கு புத்திரனாக பிறப்பார் என்று கூறி மறைந்தார். அவர்களும் பக்தியுடன் அந்த நாராயண விக்கிரகத்தை ஆராதித்து வந்தார்கள். ஒரு சமயம் நாராயணன் பிரத்யட்சமாகி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, பக்தி, ஸ்ரத்தை, ஆச்சரியம் என்ற மூன்று பாவனையுடன் அந்த எம்பெருமானிடத்திலே எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று பிரார்த்திக்க, மூன்று பாவனையுடன் கேட்டதால் நான் உங்களுக்கு மூன்று பிறவிகளில் மகனாக பிறப்பேன், புத்திரனாக அவதரிப்பேன் என்று அனுகிரகித்து மறைந்தான் நாராயணன். அவர்களுக்கு பிரஷ்னி கர்ப்பன் என்றதான ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் மிக்க தேஜஸ்வியாக வளர்ந்து பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் காட்டி பிரம்மச்சரிய விரதத்தை லோகத்திற்கு உபதேசித்தான். சுதபசும் பிரஷ்னியும் அந்த நாராயண விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மறுபிறவியில் கஷ்யபராகவும் அதித்தியாகவும் பிறந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு நாராயண விக்கிரகம் கிடைக்கப்பெற்றது. பிரஹ்லாதனுடைய புத்திரன் விரோச்சனன், இவன் மனைவி தேவி, அவள் சனத்குமாரரிடம் உபதேசம் பெற்று தத்துவஜானி ஆனாள். அவள் பிள்ளை மகாபலி, அவன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு எலியாக பிறந்திருந்தான். அவன் ஒரு சிவன் கோவிலிலே எரிந்து கொண்டிருந்ததான் அந்த தீபத்தை அணையாமல் காத்தான். அதனால் அவனுக்கு சிவனுடைய அனுகிரகமானது கிடைத்தது. அதன் பயனாக அவன் மறுபிறவியில் ஒரு அரச குலத்தில் பிறந்து அரசனாக பதவியை அடைந்தான். அவன் மகாபலி. அந்த மகாபலியானவன் தேவர்களை எல்லாம் தோற்கடித்து அந்த தேவலோகங்களை எல்லாம் தன் வசப்படுத்தி கொண்டான். அதனால் தேவர்கள் அதிதியிடம் முறையிட அவர்கள் கஷ்யபரிடம் சொல்லி, கஷ்யபரும் அதிதியும் இருவருமாக சேர்ந்து 12 நாட்கள் பயோபிரதம் என்ற விரதத்தை அனுஷ்டித்தார்கள். அதன் பலனாக நாராயணன் அவதரித்தான் வாமனாவதாரமாக. துவாபர யுகத்தில் அவர்கள் வசுதேவர் தேவகியாக பிறந்தார்கள். யாதவ குலத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்ததான அந்த தம்பதியருக்கு தெளிமியர் என்ற ஒரு முனிவர் பூர்வ ஜென்மத்தில் கஷ்யபராகவும் அதிதியாகவும் இருந்து இவர்கள் பூஜித்து வந்ததான அந்த நாராயண விக்கிரகத்தை இவர்களிடத்திலே கொடுத்து ஆராதிக்கும்படியாக சொன்னார். இந்த விருத்தாந்தத்தை எல்லாம் கிருஷ்ண பகவான் தன் அவதாரத்தை முடித்து கொண்டு தன்னடிச்சோதியான ஸ்ரீவைகுண்டத்திற்கு போகும் முன்பு உத்தவரிடம் கூறினார். துவாரகாபுரி சமுத்திரத்தில் மூழ்கிவிடும், தான் இருந்ததான இந்த மாளிகை அழியாது, வசுதேவர் ஆராதித்ததான நாராயண விக்கிரகம் கலியுகத்தில் ஜனங்களை காப்பாற்றும், அதனால் அந்த விக்கிரகத்தை ஓரிடத்திலே ஸ்தாபிக்க வேண்டும், இந்த விருத்தாந்தத்தை குருவிற்கும் வாயுவிற்கும் சொன்னால் அவர்கள் பரசுராம க்ஷேத்திரத்திலே பிரதிஷ்டை செய்வார்கள், அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் அந்த நாராயண விக்கிரகம் குருவாயூரப்பன் என்ற திருநாமத்துடனும் குரு பவனபுரி என்ற அல்லது குருவாயூர் என்றும் அழைக்கப்படும் க்ஷேத்திரமாகவும் விளங்கும் என்று கூறி அந்த உத்தவருக்கு தத்துவஜானத்தையும் ஆராதன கிரமத்தையும் உபதேசித்தார். பிறகு உத்தவர் தேவலோகம் சென்று பிரகஸ்பதியை நமஸ்கரித்து கிருஷ்ணர் கூறியதான எல்லா விருத்தாந்தங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, பிறகு பத்ரிகாசிரமம் சென்று தபஸ் பண்ணி சத்கதியை அடைந்தார். பிரகஸ்பதி துவாரகாபுரி சென்று நாராயணனை தியானம் செய்து ஆகாச மார்க்கமாக சமுத்திரத்தை பார்த்தார். அந்த சமுத்திரத்தின் நடுவிலே இந்த நாராயண விக்கிரகமானது மிதந்து கொண்டிருந்தது.
உடனே வருண பகவானை தியானித்து அந்த சமுத்திரத்தின் உக்கரத்தை குறைக்குமாறு பிரார்த்தித்து கொண்டார். வருண பகவானும் அந்த உக்கரத்தை குறைக்க, வாயு பகவானும் அங்கு வந்து சேர, அந்த பிரகஸ்பதி அந்த விக்கிரகத்தை எடுத்து அவர்களிடத்திலே கொடுத்து அந்த கிருஷ்ணன் கூறியதான விருத்தாந்தங்கள் எல்லாவற்றையும் உத்தவரின்னிடம் கூறினார் என்று சொல்லி, இதை தாங்கள் தான் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று குருவினிடத்திலும் வாயுவினிடத்திலும் இந்த விக்கிரகத்தை ஒப்படைத்தார். அவர்கள் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கேரள தேசத்திலே ஒரு சோலையுடன் சூழ்ந்ததான தடாகத்தை கண்டார்கள். அந்த தடாகத்தில் பார்வதியும் பரமேஸ்வரனும் ஜலக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் வந்தவுடன் இவர்களை பார்த்து, இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடியதான சிறந்த இடம் இதுதான் என்று காண்பித்து, இங்கே பிரதிஷ்டை பண்ணுங்கோல் என்று அவர்கள் சொல்ல, உடனே குருவும் வாயுவும் காமதேனுவை தியானித்து பிரதிஷ்டை செய்வதற்கான எல்லா விதமான சகல வஸ்துக்களையும் வரவழைத்தனர். விஸ்வகர்மாவை வரவழைத்து ஒரு ஆலயத்தை நிர்மாணித்தனர். ஒரு நல்ல முகூர்த்த காலத்திலே அந்த நாராயண விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். அந்த மூர்த்தி கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியதாக குருவாயூரப்பன் அப்படிங்கிறதான திருநாமத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. துவாபரயுக கடைசியில் பரீட்சித் மகாராஜா அந்த ராஜாவை தக்ஷன் என்றதான சர்ப்பம் தீண்டி அதனால் மாண்டான். அதன் காரணமாக அவனுடைய பிள்ளை ஜனமேஜயன் கோபம் கொண்டு சர்ப்பங்களை எல்லாம் அழிக்க சர்ப்பயாகம் செய்தான். அதனால் சர்ப்பங்கள்லாம் அழிக்கப்பட்டது. அந்த சர்ப்பங்களை கொன்றதான பாபத்திற்கு ஜனமேஜயனுக்கு தொழுநோய் ஏற்பட்டது. அந்த தொழுநோயை போக்கிக் கொள்ள வைத்தியரிடம் சென்று கேட்க, அந்த வைத்தியர் தத்தாத்திரேய முனிவரை கேட்குமாறு கூற, தத்தாத்திரேயர் குருவாயூர் சென்று அந்த புண்ணிய தீர்த்தமான ருத்ர தீர்த்தத்தில் நீராடினால் இந்த நோயானது அகலும் என்று கூற, ஜனமேஜயன் அந்த புண்ணிய தீர்த்தமான ருத்ர தீர்த்தத்தில் பலகாலம் நீராடி ஒரு மண்டலம் விரதம் இருந்து அந்த குருவாயூரப்பனை தரிசிக்க அவனுடைய தொழுநோயெல்லாம் போயிற்று. அப்பேற்பட்டதான குருவாயூரப்பன் எல்லோருக்கும் பிரத்யட்ச தெய்வமாக பல லீலைகளை புரிந்து அனுகிரகித்து வருகிறான். அவனுடைய அனுகிரகத்தை பெற்ற பக்தர்கள் லீலாசுகர், மானதேவன், குருர் தேவி, ஆதிசங்கரர், பூந்தானம் பாகவதர் இவர்கள் எல்லோருமே குருவாயூரப்பனின் கடாட்சத்துக்கு பாத்திரமானார்கள். அப்பேற்பட்டதான அந்த அம்பெருமானுடைய பெருமைகளையும் லீலைகளையும் நாம் கேட்டோமானால் நமக்கும் எல்லா விதமான குறைகளும் நீங்கி நன்மைகள் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பேற்பட்டதான அந்த வசந்ததான பாகவதசாரமான நாராயணீயம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை நாம் மேலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.